எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. சரவுண்ட் தேர் சார், ப்ளீஸ் லிசன் டு மீ. நடந்ததை விளக்கம் என்ன சொல்றேன். உன் விளக்க எதுவும் தேவையில்லை. நீ ஒரு போலீஸ் ஆபீசர், ஆனா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு என் முன்னாடி கைதியா வந்து நிப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவர டிஸ்கிரேஸ் டு அவர் டிபார்ட்மெண்ட். சார், மார்வாடியை கொலை பண்ணது நான் இல்ல, இந்த சின்னப்பா தான். இவர் எதுக்காக அந்த கொலை செய்யணும்? அது காரணம் இருக்கு சார். எங்க வீட்டுல இருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல கள்ளக்கடத்தல் வைரங்களை எங்க அண்ணன் பூபதி ஒளிச்சு வச்சிருந்தான். இந்த விஷயத்த கோர்ட்ல நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சின்னப்பா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு உதவி செய்யற மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாரு. என் வீட்டுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. சின்னப்பா கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதுக்காக அந்த அடுமான ரசீது என்கிட்ட சன்மானமா கேட்டாரு. ரசீதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னப்பா வைரங்களை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சு போலீஸ் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பானு கூட்டிட்டு அடகு கடைக்கு போனேன். அதுக்குள்ள சின்னப்பா மார்வாடியை கொண்டுட்டு வைரங்களை எடுத்துட்டு ஓடிப்பிட்டார். சந்தர்ப்பம் சூழ்நிலையும் எங்களை குற்றவாளியாக்கிடுச்சு. நாங்க நிரபராதி நிரூபிக்கணும்னா எதிராஜ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உண்மைகளை சொல்ல வைக்கணும். அந்த கட்டாயத்துக்காக தான் அவரை தேடி நாங்க இங்க வந்தோம். ஆனா அதுக்குள்ள இந்த சின்னப்பா இந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்களை முந்திக்கிட்டு எதிராஜ கொலை பண்ண இங்க வந்துட்டாரு. சரியான நேரத்தில் நான் போய் அவரை காப்பாத்திட்டேன். ஆமா சார், தம்பி சொல்றது உண்மைதான். பானு வீட்டுல நடந்த அந்த அசம்பாவிதத்தை கண்ணால பார்த்தது நான் தான். அந்த விஷயத்த சின்னப்பா கிட்ட நான் சொன்னேன். இந்த கிராதக நான் வெளியூர் வந்ததை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்கான் சார். இவனையும் இவன் பின்னால இருக்கிற ஆட்களையும் முட்டிக்கு முட்டி தட்டி விலங்க போட்டு கொண்டு போங்க. சக்கரவர்த்தி, உன்னை நான் தப்பா இட போட்டேன். ஐ அம் சாரி. சரியான நேரத்தில் வந்து எதிராஜ காப்பாத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, குலகாரனை கண்டுபிடிக்க பெருமுயற்சிகள் எடுத்திருக்கிறேன். பாராட்டுகள். தேங்க்யூ சார். மிஸ் பானு, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை உன்னுடைய வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி, இந்த கூட்டத்தை கைது பண்ணி மெட்ராஸ் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. எஸ் சார். பூபதியின் கொலை வழக்கில் வீடியோ கடை அதிபர் எத்திராஜ் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் சலுகையை பானுவுக்கு வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா? என்னடா கோர்ட் ஆர்டர் போடுறீங்க? அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன். காவல்னா என்ன? அஞ்சு நாளா அஞ்சு வருஷமா இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிறை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடா தூக்கு கயிறை கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். சார், இந்தியா டுடேல இந்த மேன்கின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1000 2000 சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல். இது நல்லா இருக்கு, இதைய ஃபாலோ பண்ணுங்க.